பேய் மேல பயம் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். 2008ல் ஆஸ்திரேலியால இருக்க ஒரு குட்டி கிராமத்துல கிறிஸ்டினா அப்படிங்கிற ஒரு டைவர்ஸான ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கிறிஸ்டினா தன்னோட உதவிக்காக யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு குட்டி ஷாப்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆடம்பரமான பண வசதி இல்லை அப்படின்னாலுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு நடந்த பயங்கரமான விஷயத்துக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. வழக்கம் போல எப்பயும் வேலையை முடிச்சுட்டு ஒரு 8-8.5 மணிக்கு டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சரியா ஹாலோவின் டைமிங்கு ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமான க்ரௌட் இருந்ததுனால வேலை அதிகமாக இருந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11.5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நாள் வந்து ஹாலோவீன் டைமிங் அப்படிங்கிறதுனால செலிப்ரேட் பண்றதுக்காக கரெக்டா 11.5 மணிக்கு மேல அந்த ஏரியால இருக்க எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல எதையும் கண்டுக்காம ஹாலோவீன் ஃபங்க்ஷன் தான் நடக்குது அப்படின்னு இந்த கிறிஸ்டினாவும் எதையும் கண்டுக்காம அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே இந்த கிறிஸ்டினாவுக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்திருக்கு. அதெல்லாம் எதையும் பெருசுபடுத்திக்காத ஹெட்போன் எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு பாட்டு பாட்டிட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. தனியா ரோட்டுல ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன பொருள்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு அந்த ரோடு. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க பயங்கரமான ஒரு பேட்ச் மல்லி இந்த கிறிஸ்டினாக்கு அடிச்சிருக்கு. யாரோ தூரத்துல இருந்து இந்த பொண்ணை வாட்ச் பண்ணிட்டே அவரை நோக்கி ஓடி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த கிறிஸ்டினாவும் பயத்திலேயே ஆப்போசிட்ல இருந்த ஒரு சின்ன ஒரு விளக்கோட வெளிச்சத்திலேயே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச தூரம் போக போக இந்த பொண்ணை பின்னாடி இருந்து யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிட்டு இருந்திருக்கு. கிறிஸ்டினாவோட உடம்புல இருக்க முடிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூஸ்பம் வர்ற மாதிரி முடியெல்லாம் சிலுத்துட்டு நிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல ஒரு குண்டூசி கீழே போட்டா கூட சத்தம் கேட்கற அளவுக்கு பயங்கர சைலண்டா இருந்திருக்கு. அப்பையும் இந்த கிறிஸ்டினாக்கு பக்கத்திலேயே யாரோ ஒருத்தர் முணுமுணுத்துக்கிட்டே அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருந்திருக்கு. பயத்தன் உச்சக்கட்டத்துல இருந்த இந்த கிறிஸ்டினா கையில இருந்த ஒரு குட்டி டார்ச் எடுத்து ரைட் சைடு ஆப்போசிட்ல பாத்துருக்காங்க. அந்த கிறிஸ்டினா தன்னோட வாழ்க்கையில பார்க்கவே கூடாத ஒரு முகத்தை பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடிக்கு உயரமான ஒரு உருவம் இவளை நோக்கி நடந்து வருது. அந்த உருவத்தோட கால்கள் எதுவும் தரையில படல, ஆனா ஒரு 8 அடிக்கு மேல ஒரு உருவம் இவளை பார்த்து நோக்கி ஓடும். அதை பார்த்து பயங்கரமா பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அந்த இடத்தை விட்டு அவளால ஓடவே முடியல. அந்த ஒரு உருவம் எதுவுமே பேசாம இந்த கிருஷ்ணாவோட முகத்துக்கு பக்கத்துல வந்து பாக்குது. பார்த்தா அந்த உருவத்தோட வாய் கிழிஞ்ச மீனிக்கு ரத்தம் எல்லாம் சொட்ட சொட்ட கண்கள் எதுவும் இல்லாத ஒரு பிளைண்டான ஒரு முக உருவமா இருந்தது. அந்த உருவத்தை பார்த்த கிருஷ்ணாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்த நாள் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு போலீஸ் எல்லாம் விசாரிச்சு கேக்குறப்பதான் தெரிய வருது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல லூசிபர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்தது தெரிய வருது. அந்த பொண்ணு இறக்கும் போது தன்னோட கையில இருந்த கத்தி எடுத்து அவரோட வாயை கழுத்து அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் போலீஸ்க்கெல்லாம் தெரிய வருது அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கிறது அந்த லூசிபர் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஆவிதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பகுதியில ஹாலோவீன் கொண்டாடுறதை விட்டுறாங்க. பவர் கட் ஆகாத மாதிரி அந்த இடத்துல ப்ரொடக்டிவான ஒரு பவர் சப்ளையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச அமானுஷமான கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.